ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபேஸில் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸு, ஆக்னி அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை இருக்கும். நிறையா க்ரீம்ஸு அது இதுன்னு தேவையில்லாமல் போட்டு நம்ம ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆனது தான் மிச்சமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஃபேஸை வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னால் எப்படி நம்ம கிளிஸ்டர் கிளியராக, க்ளீனாக அண்ட் ஆக்னி ஃப்ரீயாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உடனே எஃபெக்ட் கிடைக்கணும்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. எதுவுமே சீக்கிரமாகலாம் எஃபெக்ட் கிடைக்காது. கண்டிப்பாக மினிமம் ஒரு 1 மந்த்தாவது எடுக்கும். ஆனால் அந்த 1 மந்த்லேயும் கண்டிப்பாக உங்களோட ஆக்னியோட கலர், டார்க் ஸ்பாட்ஸோட கலர் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இது நான் பர்சனலாக பண்ணதுக்குனால நான் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அது சஜஷனாகவே கொடுக்குறேன். சும்மா நான் அதை கொடுக்கல. என்னோடய ஃபேஸில் வந்து நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அலோவேரா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, ஆலோவேரா கண்டிப்பாக ரொம்ப ஹெல்தி தான் நம்ம ஃபேஸுக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஆலோவேராவை வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணாமல், ஃபஸ்ட்டு நீங்கள் ஆலோவேராவை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆலோவேராவை கட் பண்ணிவிட்டு அதை நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபேஸில் வாஷ் பண்ணாமல் அப்ளை பண்ணி எனக்கு ஃபுல்லாக பிம்பிள்ஸாக வந்துருச்சு. பட் ஸ்டில் ஆலோவேரா குட் தானே, அதெல்லாம் சரியாக போட்டு சரியாக போட்டு நான் போட்டுகிட்டே இருந்துட்டு எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள் வந்து பிளாக் மார்க்ஸாக ஆகிடுச்சு. ஸோ அந்த பிளாக் மார்க் அப்புறமேட்டுக்கு போக வைக்கிறதுக்கு நான் இந்த ரெமெடி ட்ரை பண்ணும்போது, இது என் ஃப்ரெண்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ண ரெமெடி, இதை நான் ட்ரை பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு சீரியஸாக ஒரு நல்ல பெனிஃபிட் கிடச்சிச்சு. இதுக்கு தேவையானது 3 பொருள் தான். பெருசாக ஒரு செலவும் ஆகாது. மிஞ்சி போனால் 100 ரூபாக்குள்ளேயே உங்களோட செலவு முடிஞ்சு போயிடும். இது கண்டிப்பாக ஒரு மாதம் 2 மாதம் கிட்டே உங்களுக்கு இந்த பேக் வந்து டெய்லி போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக பத்தும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவை முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டி வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி பிராண்டட் ப்ராடக்ட் வாங்குறன்ற பேரில் இந்த பஞ்சாராஸு இல்லை வேறு ஏதாவது சில ப்ராடக்ட்லலாம் வந்து உங்களுக்கு முல்தானி மெட்டி போடுறாங்க, அந்த முல்தானி மெட்டி வாங்க வேண்டாம். நார்மலாகவே பாட்டிலில் நாட்டு மருந்து கடையில் விற்கிறாங்க, அந்த மாதிரியான முல்தானி மெட்டி வாங்குங்க. பிகாஸ் அந்த பிராண்டட் ப்ராடக்ட்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வாசனைக்கு என்னமோ சேர்க்குறேன்ற பேரில் சம்திங் என்னமோ சேர்த்து அதெல்லாம் எஃபெக்ட் கொடுக்கவே மாட்டேங்குது. நானும் ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி அதுவுமே எனக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நார்மலாகவே நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு சின்ன பாட்டிலில் நார்மலாக தமிழில் விற்கிறவங்க சாதாரணமாக அரைச்சி வச்சிருக்க சில பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியானதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் இனிஷியலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் ஒரு எரிச்சல் இருக்க தான் செய்யும். ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு எரிய தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதனால் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் எந்தமே பாதிக்காது. நான் ஏன்னா ட்ரை பண்ணனால தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் எரிய தான் செய்யும். அது போக போக அதுக்கப்புறமேட்டுக்கு பழகிடும். ஸோ கொஞ்ச நாள் ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு வாரம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகிடும். ஸோ கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சளுமே அப்படி தான், நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் வாங்கி அரைக்க முடியும்னா கூட அரைச்சிக்கோங்க. ஆனால் நைஸாக அரைக்கணும், உங்களால் நைஸாக அரைக்கணும். ஸோ நீங்கள் நாட்டு மருந்து கடையிலேயே பெருசாக கஷ்டப்படலாம் வேணால், நாட்டு மருந்து கடையிலேயே தாராளமாக வாங்கிக்கோங்க. அது 50 கிராம்ஸ் முல்தானி மெட்டி, 50 கிராம்ஸ் இது, 100 கிராம் வேணால் எடுத்துக்கோங்க. முல்தானி மெட்டி ஒரு 100 கிராமு, அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் ஒரு டப்பா 100 கிராம் இருக்குது. ஸோ 100 கிராம் அது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீம் பவுடர். நீம் பவுடரும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அப்படி இல்லை நானே நீம் பவுடர் ரெடி பண்ணிக்கிறேன்னாலும் நோ ப்ராப்ளம், அப்படியும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் பூச்சி இல்லாத இலையாக பார்த்து காய வச்சு தண்ணி படாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், டெய்லிக்கும் எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கிறதுனாலும் சரி, அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக இந்த முல்தானி மெட்டி, கஸ்தூரி மஞ்சள், இது நீம் பவுடர், இது 3 100 கிராம்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் அடைச்சிட்டு டெய்லி அது கொஞ்சம் ஸ்பூன் நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. எனக்கு தெரிஞ்சு இப்படி பாட்டிலில் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ தட் எதுவுமே ஓவர் பவரிங்காக இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒரு பாட்டிலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் டெய்லி கண்டிப்பாக டெய்லி இந்த பேக் போடணும். போட்டிங்கன்னா கண்டிப்பாக பிம்பிள்ஸும் வராது, உங்களுக்கு இருக்கக்கூடிய டார்க் பாக்ஸு ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஸோ இது 3 ஒரு ஸ்பூன் எடுத்து ரோஸ் வாட்டரில் கண்டிப்பாக ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணும். அபிஷேகம் பண்ணிடணும்னு விற்பாங்க, அது வந்து எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அதுவே ரோஸ் வாட்டர் அதுவுமே டாபரில் இருக்கிற ரோஸ் வாட்டர் வாங்கிக்கோங்க. இந்த குல்பாரி மட்டும்தான்,
ஒரு நல்ல ரோஸ் வாட்டராக இருக்குது. நானுமே இன்னும் ரெண்டு மூணு ரோஸ் வாட்டர்லாம் ட்ரை பண்ணிட்டேன், பஞ்சாராஸ், அதுக்கப்புறம் பதஞ்சலி, இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸில் உள்ள ரோஸ் வாட்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டேன். அதனால் எனக்கு எக்ஸ்ட்ரா பிம்பிள் வந்தது தான் மிச்சமாச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரோஸ் வாட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஜென்யூனான பேக்காக தான் இந்த வாட்டர், நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் ரொம்ப சீக்கிரமாகவே கொடுக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் கண்டிப்பாக சீக்கிரமாகவே கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் கம்மியாக ஆகிருச்சு, நல்லா கிளியராக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பேக் போடும் போது நீங்கள் சாதாரணமாக அபிஷேகம் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் ஸ்பாட் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மூணு, இது எல்லாத்தையுமே ஒன்றா ஊற்றி கலந்து ஒரு பேக்காக ஃபேஸில் நீங்கள் போட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பேக்காக போட்டுட்டு அது காயிற வரைக்கும் விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நார்மலாக நீங்கள் எப்போதுமே வாட்ரு வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு சோப் போட்டு மூஞ்சியை கழுவிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், சீரியஸாக நல்ல எஃபெக்ட் தெரியும். நான் நிறையாவே பண்ணி பார்த்ததுனால தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். இது உங்களோட ஃபேஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் எவ்வளவு நிறையா இருந்தாலுமே ரொம்ப கிளியராக போயிடும். ஐ அம் டேம் ஷியர். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டில் தென், இட்ஸ் தர் அப் பை ஃப்ரம் யூ அக்ஷயா.